ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு ஏர்ட்ராப் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா 50,000 சிபாயினு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான். செகண்ட் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா சிபாக்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஏர்ட்ராப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பினான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தேர்ட் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு வேலட் ஏர்ட்ராப். ஸோ மறக்காமல் மூணுலேயுமே வந்து ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. 8V அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லேயே இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு வந்து ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா யூசர் நேம், ஃபோன் அண்ட் இமெயில். ஸோ இது மூணு ஆப்ஷன் இருக்கும், இதில் எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மெயில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயிலை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணால் நம்மளோட மெயில் ஐடி வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சென்ட் கோட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து எனக்குள்ள என்டர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து 2 times வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு நம்மளோட ரெஃபர் கோடு கொடுத்துருப்பேன், அதை வந்து எனக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணப்போ உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தனே இப்படி தான் கேட்கும். ஸோ நான் வந்து நாட் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மேலே டாப் கார்னர் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் இருக்க மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்குள்ள செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது டாஸ்க் மாதிரி. ஒன்று வந்து நம்ம இமெயில் ஐடி வந்து பைன் பண்ணணும், செகண்ட் வந்து நம்ம ஃபோன் நம்பர் வந்து பைன் பண்ணணும். ஸோ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி வச்சு தான் வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ வந்துட்டு பைண்ட் ஃபோன் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா +86 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்தியா செலக்ட் பண்ணணும், +91. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்தியான்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு 6-digit ஓடிபி வரும், அதை வந்து பேஸ்ட் பண்ணி சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருமே வந்து வெரிஃபை ஆகிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த ஏர்ட்ராப் முடியுது. இன்னையிலேருந்து 7 நாள் வந்து சொல்லியிருக்கேன், அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 50,000 சிபாயினு காயின் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ இதில் வந்து அன்லிமிட்டட் ரெஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் ஒரு அக்கௌண்ட் தான் வந்து கிரியேட் பண்ணணும், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட நிறையா ஃபோன் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஃபோனில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க செகண்ட் ஏர்ட்ராப்புள்ளே போயலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஏர்ட்ராப், பினான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோபாக்ஸ் மெட்டாவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிபாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 USDT வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சிபாக்ஸ் வந்து கிடைக்கிது, அதாவது 100 USDT ஒர்த்துள்ளதான ஏர்ட்ராப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் அப்படின்னு வந்து இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் 11 நாள் தான் இருக்குது, ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்ட்ராப்னு கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட எத்தீரியம் அட்ரஸ் வந்து இங்கே என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிறதான எத்தீரியம் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணி கிளைம் அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். ஸோ கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து காட்டும். இந்த ரெஃபர் லிங்க்கை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் காட்டும். ஏன்ட்ட பார்த்தீங்கன்னா 10 சிபாக்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து விட்ரா பண்ணாலும் பண்ணிக்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க, பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு வந்து தெரில. 50 சிபாக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரெஃபரலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வச்சுருக்காங்க, 50 பேர்த்த தான் வந்து நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 500 சிபாக்ஸ் முடிக்க தான் வந்துட்டு ஒரு பர்சனால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டோக்கன் தான் பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ணுறதா ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா எத்தீரியம், டோக்கன் சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிபாக்ஸ், டெசிமல் 18, அண்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் எல்லாமே இந்த பேஜ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கனாமிக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ 2021 Q1 வந்துட்டு சிபாக்ஸ் ஏர்ட்ராப்பும் அண்ட் ப்ரீசேல் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஷாப்பில் அப்பீட்டு காயின் பேஸ் அண்ட் பினான்ஸ். ஸோ இந்த ஒரு 4 பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லிஸ்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்சளவு இதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். தேர்ட் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்ட்ரீம் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஏர்ட்ராப் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலட் ஏர்ட்ராப். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்கும், லாஸ்ட் நேம் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, ரெஃபர் லிங்க் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு இது மாதிரி தான் வரும், ஆல்டோஸ்ட்ரீம் அப்படின்னு போட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை இமெயில் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்கள் இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணுனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், மேலே வந்துட்டு வெரிஃபிகேஷன்
சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு. அண்ட் தென் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள அப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் யூசர் டேக் அப்படின்னு வந்து கேட்பாங்க, அதாவது நமக்குன்னு ஒரு யூசர் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 11 கேரக்டர், அதாவது 11 லெட்டருக்குள்ளே ஒரு கேரக்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் ஹிலாரின்னு வந்து போட்டேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு கிளைம் ஹிலாரி டாட் ஆல்டோன் இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து காட்டும். ஸோ இந்த ஒரு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீட்டா வெர்ஷனில் தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரு வேலெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வந்து நம்ம காட்டும். ஸோ எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு எரர் வரும். ஸோ யாரும் வந்து பயப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதான ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்க் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெர் ரெஃபருக்கும் நமக்கு $10 ஒர்த்துள்ளதானா ஆல்டோ டோக்கன் வந்து கிடைக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 ஏர்ட்ராப்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்ன டெலகிராம் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ரெடி. அண்ட் அது தவிர நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நம்மளால் வீடியோஸில் வந்து சொல்ல முடியாது, பட் ஆனால் டெலகிராம் குரூப் வந்து ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணி